ஹாய் ஆல், வெல்கம் டு ஆஸ்பிரன் ஸோன் ஏ டு ஜெட் வேர் யூ கேன் லர்ன். இன்னைக்கு பேத்தாலஜி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். பேத்தாலஜி அப்படிங்கிறது என்னென்னா டிசீசஸ், அதாவது பிளான்ட்ல ஏற்படுற டிசீசஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறது தான் பிளான்ட் பேத்தாலஜி ஆர் ஃபைட்டோ பேத்தாலஜின்னு சொல்லலாம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பிளான்ட் டிசீசஸ் அதில் வந்து எப்படியெல்லாம் பிளான்ட் டிசீசஸ் அப்படிங்கிறது எனி ஹார்ம்ஃபுல் டீவியேஷன் ஃப்ரம் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இப்போ பிளான்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸில் வந்து ஏதாவது ஒரு டீவியேஷன் நடந்தால் தான் அதில் அப்நார்மல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும், அதுதான் வந்து பிளான்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினேஷனை கொடுத்தது யாருன்னா பிரிட்டிஷ் மைக்காலஜிக்கல் சொசைட்டி 1950 பிளான்ட் டிசீஸ்க்கான இந்த டெஃபினேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வச்சு எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வச்சு 2 types ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலைஸ்டு டிசீசஸ். இப்போ லோக்கலைஸ்டு டிசீசஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ அந்த அப்நார்மல் சேஞ்சஸ் வந்து டெஃபினட் ஏரியா ஆர் ஆர்கன் ஆர் பார்ட்ஸ், அந்த பர்டிகுலர் பார்ட்ஸில் மட்டும் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து லோக்கலைஸ்டு டிசீசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லீஃப்ல ஃபுல்லாகவே ஆர் இந்த பிளான்ட்ல ஃபுல்லாகவே வந்து அது சிஸ்டமிக்காக இல்லாமல் அந்த லிமிட்டட் டெஃபினிட் ஏரியா, தட் இஸ் லீஃப் ஸ்பாட் அப்படிங்கும்போது லீஃப்ல மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் ஸ்பாட் அப்படிங்கும்போது லீஃப்ல மட்டும். ஆந்த்ராக்னோஸ் அப்படிங்கிறது லீஃப்லையும் வரும் அண்டு ஃப்ரூட்ஸ்லையும் வரும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து அப்நார்மல் சேஞ்சஸ் ஏற்பட்டால் இந்த டிசீசஸ் பேர் லோக்கலைஸ்டு டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், சிஸ்டமிக் டிசீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேத்தஜன் வந்து சிங்கிள் இன்ஃபெக்ஷன் பாயிண்ட்லேருந்து ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டோட என்டையர் பார்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும், இதுக்கு பேர் தான் வந்து சிஸ்டமிக் டிசீசஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டில் பேத்தஜன் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கும்போது அந்த டிப் ஆஃப் த பிளான்ட் வரைக்குமே இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இதுதான் சிஸ்டமிக் டிசீசஸ். இட் த பேத்தஜன் ட்ராவல்ஸ் த்ரூ த என்டையர் பிளான்ட் அப்படிங்கிறது தான் வந்து சிஸ்டமிக் டிசீசஸ். அப்நார்மல் சேஞ்சஸுமே என்டையர் பிளான்ட்லேயுமே தெரியும், ஹோஸ்ட் டிஷ்யூஸ்லேயுமே ஏற்படும், அதுதான் வந்து சிஸ்டமிக் டிசீசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வில்ட். ஓகேங்களா, வில்ட்டுக்கு வந்து என்னென்ன காஷுவல் ஆர்கானிசம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா மேஜராக வந்து ஃபிசேரியம் ஸ்பீஷிஸ் வந்து வில்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக கிளாசிஃபிகேஷன் டீட்டெயில்டாக எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து டிசீசஸ் நேம் வருது இல்லைங்களா, அந்த டிசீசஸ் நேம் பற்றி பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இப்போ சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஃபர்தர் எகைன் வர கிளாஸஸில் ரீகால் பண்ணலாம். ஓகேங்களா, அது ரீகால் பண்ண வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆந்த்ராக்னோஸுங்கிறது வந்து என்ன மேஜர், என்ன ஸ்பீஷிஸ், என்ன ஃபங்கல் ஸ்பீஷிஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னா கொலிட்டோட்ரைக்கம் ஸ்பீஷிஸ் தான் வந்து ஆந்த்ராக்னோஸ் வந்து காஸ் பண்ணுது. அடுத்தது லீஃப் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து லீஃப் ஸ்பாட் காஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பெஸ்டலோஷியா ஸ்பீஷிஸ் அண்ட் ஆல்சோ மெனி ஸ்பீஷிஸ் வந்து காஸ் பண்ணுது, நம்ம அப்பப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட், வில்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசேரியம் ஸ்பீஷிஸ். இப்போ டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வச்சு 2 classification, 1 வந்து லோக்கலைஸ்டு டிசீஸ். லோக்கலைஸ்டு டிசீஸ் அப்படிங்கிறபோது பர்டிகுலர் டெஃபினிட் ஏரியாவில் மட்டும் அந்த இன்ஃபெக்ஷன் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா, அதாவது அதுக்குள்ளேயே இப்போ லீஃப்னா லீஃப்ல மட்டும் அந்த இன்ஃபெக்ஷன், ஃப்ரூட்னா ஃப்ரூட்ல மட்டும் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி டெஃபினிட் ஏரியாவில் மட்டும் இருந்துச்சுன்னா அது லோக்கலைஸ்டு டிசீஸ். அண்ட் ஆல்சோ என்டையர் பிளான்ட் ஹோஸ்ட் பிளான்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது த்ரூ அவுட் த பிளான்ட் வந்து சர்வைவ் ஆச்சு அண்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சிஸ்டமிக் டிசீசஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வில்ட்டுன்னு சொன்னோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், டைப் ஆஃப் பெர்பியூட்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெட், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம இப்போ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாயில் பார்ன் டிசீசஸ். சாயிலை வந்து இனாக்குலமாக வச்சு சர்வைவ் ஆச்சு அப்படின்னா
அதில் மூலமாக சாயில் மூலமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனா அதுக்கு பேர் சாயில் பான் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இப்போ ரூட் ராட், மேக்ரோ ரூட் ராட்டை காஸ் பண்ணுறது வந்து நிறையா ஸ்பீஷிஸ் இருக்குது. ரைசோக்டோனியா பட்டாட்டிகோலா அண்ட் ரைசோக்டோனியா ஸ்பீஷிஸ், மேக்ரோஃபோமினா ஃபேஷியோலியா, இந்த மாதிரியான நிறையா ஸ்பீஷிஸ் வந்து ரூட் ராட்டை காஸ் பண்ணுது. இப்போ ஒரு பிளான்ட், ஒரு பிளான்ட் பாட்டில் வந்து மேக்ரோஃபோமினா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு இந்த சீசனில். நம்ம அந்த சீசனில் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, பட் அந்த இனாக்குளம் வந்து ஸ்டில் இட் இஸ் சர்வைவிங் இன் த சாயில், ஓகேங்களா. அது வந்து சாயிலில் மூலமாக நெக்ஸ்ட்டு க்ராப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும், பர்பியூட் ஆகும். இதுதான் வந்து சாயில் பான் டிசீசஸ். இதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், சாயில் பான் டிசீசஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, சம்மர் ப்ளவிங் அப்படின்னு சொல்லுறீங்களா, அது. அடுத்தது சாயில் சோலரைசேஷன், இது செய்யலாம். சாயில் ஃபியூமிகேஷன் செய்யலாம். இந்த மாதிரியான கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் இந்த சாயில் பான் டிசீசஸை வந்து நம்மளால எராடிகேட் பண்ண முடியும், ஓகேங்களா. சீட் பான் டிசீசஸ், சீட் பான் டிசீசஸ் அப்படிங்கிறது சீடில் தான் அந்த இனாக்குளம் வந்து சர்வைவ் ஆகும். ஒரு ஜென்ரேஷன் க்ராப்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ராப்க்கு அந்த சீட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வந்து சீட் பான் டிசீசஸ். தட் இஸ் சீட் ஆர் சீட் மெட்டீரியல்ஸ் ஹெல்ப் இன் த பர்பியூட்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் திஸ் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சீட் பான் டிசீசஸில் டூ டைப் இருக்குது, இன்டர்னலி சீட் பான் அண்ட் எக்ஸ்டர்னலி சீட் பான். இன்டர்னலி சீட் பான் அப்படிங்கிறது சீட்குள்ளே வந்து சர்வைவ் ஆகும் பேத்தஜன். இதே எக்ஸ்டர்னலி சீட் பான் அப்படிங்கிறது வந்து சீடுக்கு அவுட்டர் பார்ட்டில் வந்து சர்வைவ் ஆகும். இதுதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சீட் பான் டிசீசஸ். தட் இஸ் இன்டர்னலி சீட் பான் வந்து லூஸ் மட் ஆஃப் வீட், யூஸ்லியோ ஸ்பீஷிஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அடுத்தது எக்ஸ்டர்னலி சீட்பான் அப்படிங்கிறது ஹெல்மிந்தோஸ்போரியம் லீஃப் ஆஃப் பேடி, பேடியில் ஹெல்மிந்தோஸ்போரியம் லீஃப் ஸ்பாட், தட் இஸ் ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ். இதுதான் வந்து எக்ஸ்டர்னலி சீட்பான். இப்போ லூஸ்மட் ஆஃப் வீட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. லூஸ்மட் ஆஃப் வீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, லூத்ரா ஹீட் ட்ரீட், சோலார் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஃபர்தர் கிளாஸஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீட்பான் டிசீஸை எப்படி எராடிகேட் பண்ணலாம் அப்படின்னா, சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சீட்ஸை வந்து ஃபங்கிசைட்ஸோடையோ இல்லை பயோஃபங்கிசைட்ஸ் கூடையோ நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ ஹெல்மிந்தோஸ்போரியம் லீஃப் ஸ்பாட் வந்து மேஜராக வந்து பெங்கால் வந்து அது வந்து அந்த ஏரியா ரைஸ் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்கும்போது பெங்கால் ஃபெமைனை காஸ் பண்ணிடுது, ஓகேங்களா. அது வந்து ஒரு மேஜர் ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏர்பான் டிசீசஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம சீட்பான் டிசீஸ் அண்ட் சாயில்பான் டிசீஸ் பார்த்தோம், இப்போ ஏர்பான் டிசீஸ். இப்போ ஏர்பான் டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஏர்பான் டிசீசஸில் காஷுவல் ஏஜென்ட்ஸ், அந்த ஃபங்கஸ் வந்து ஃபங்கஸ் ஆர் எனி அதர் காஷுவல் ஏஜென்ட் ட்ராவல் பை விண்ட் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஏர்பான் டிசீசஸ். எக்ஸாம்பிள் லீஃப் ஸ்பாட் அண்ட் ஆந்த்ரக்னோஸ். ஆந்த்ரக்னோஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லேயும் அப்பியர் ஆகும், லீவ்ஸ்லேயுமே இதனோட சிம்டம்ஸ் வந்து தெரியும், ஓகேங்களா. லீஃப் ஸ்பாட்டும் ஏர்பான் டிசீஸ் தான், பிகாஸ் இதில் இருக்கிற கொனீடியா இதெல்லாமே வந்து அஸ்கோமைக்கோட்டாவில் வர்றதுனால இதனோட கொனீடியாஸ் வந்து ஏர்பான், கொனீடியாஸ் வந்து ஏரில் ட்ராவல் ஆகி ஒன் பிளான் பாட்லேருந்து இன்னொரு பிளான் பாட்க்கு சர்வைவ் ஆகும், போய் ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேங்களா. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் பர்பியூட்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் வச்சு த்ரீ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து சாயில் பான் டிசீசஸ், சாயில் அஸ் அ இனாக்குளம், சாயிலில் வந்து அந்த இனாக்குளம் வந்து சர்வைவ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன். இதே வந்து சீட் பான் டிசீசஸ் அப்படிங்கும்போது
அது அந்த சீட் மெட்டீரியல்ஸ் மூலமாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் சர்வைவ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் லூஸ்மட் அண்ட் ஹெல்மிந்தோஸ்போரியம் லீஃப் ஸ்பாட். இது இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி சீட் பாண்ட் அப்படின்னு டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏர்பான் டிசீசஸ் அப்படிங்கும்போது காஷுவல் ஏஜென்ட் வந்து விண்ட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். கொனீடியா இந்த மாதிரியான பேஸ் கொனீடியா கொனிடியோஸ்போர் கொனிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாமே ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எண்டமிக் டிசீசஸ், எங்கே அக்கர் ஆகுது, எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு, எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் எண்டமிக் டிசீசஸ். எண்டமிக் டிசீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிசீஸ் வந்து சிவியராக இருக்கலாம் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட்லி, சிவியராகவோ கான்ஸ்டண்ட்டாக அக்கர் ஆகும் இயர் ஆஃப்டர் இயர் இன் ஏ மாடரேட் டு சிவியர் ஃபார்ம் இன் அ கண்ட்ரி ஆர் லொக்காலிட்டி. ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து இயர் ஆஃப்டர் இயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அக்கர் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த டிசீஸ் அந்த இடத்துல வந்தே தீரும், மாடரேட்டாவோ இல்லை சிவியராகவோ இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எண்டமிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ அந்த ஏரியாவில் அந்த சீசன்னால் அந்த டிசீஸ் வருது அப்படிங்கிறது தான் வந்து எண்டமிக் டிசீசஸ். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, பொட்டேட்டோவில் இருக்கிற வாட் டிசீஸ். பொட்டேட்டோ வாட் டிசீஸ்க்கு என்ன காஷுவல் ஆர்கானிசம் அப்படின்னா சின்கைட்ரியம் எண்டோபயட்டிக்கம், சின்கைட்ரியம் எண்டோபயட்டிக்கம். இது வந்து கிரைட்டிடோ மைக்கோட்டாவில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. சின்கைட்ரியம் எண்டோபய சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிக்கம். ஓகேங்களா, அடுத்தது இதுதான் வாட் ஃபார் ஒன் மினிட். இப்போ இந்த சிம்டம் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த வாட் இந்த அவுட் க்ரோத் தான் வந்து வாட்டுன்னு சொல்லுவோம். பொட்டேட்டோவில் இது வந்து மேஜர் டிசீஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எப்பிடமிக் டிசீசஸ். எப்பிடமிக் டிசீசஸ் அப்படின்னா சடன் அவுட் பிரேக், ஒரு ஒரு திடீர்னு ஒரு என்டையர் ஏரியாவையுமே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக அஃபெக்ட் பண்ணுச்சு, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து எப்பிடமிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சடன் அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ் ஓவர் அ ஒயிட் ஸ்ப்ரெட் ஏரியா டிவாஸ்டிங்லி காசிங் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எப்பிடமிக் டிசீசஸ். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் கிரேப் டவுனி மில்டியூ, பிளாஸ்மோபாரா விட்டிகோலா, இதுதான் வந்து டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ் ஓட காசுவல் ஆர்கானிசம். இப்போ இந்த பிளாஸ்மோபோரா விட்டிகோலாவோட ஸ்பொரான்ஜியோஃபோர் வந்து ரைட் ஆங்கிள்டு பிரான்ச்சாக இருக்கும், இந்த மாதிரி பிக்சரில் காட்டுற மாதிரி ரைட் ஆங்கிள்டு பிரான்ச்சாக இருக்கும் ஸ்பொரான்ஜியோஃபோர். ஓகேங்களா, இங்கே தான் வந்து இப்படி ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஸ்போர்ஸ். ஏசெக்சுவல் ஸ்போரான்ஜியோஸ்போர்ஸ் இது வந்து ஊமைக்கோட்டால வரும், டவுனி மெல்டியோட காஷுவல் ஆர்கானிசம் கம்சன்றது ஊமைக்கோட்டா ஃபேமிலி. அடுத்தது இது வந்து ஜூஸ்போர்ஸ் வந்து ஸ்பொரான்ஜியோ இந்த பால் லைக் ஸ்ட்ரக்சர், இது வந்து பைஃப்ளஜிலேட் ஜூஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜூஸ் ஃபோர்ஸ் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்பொரான்ஜியோ ஃபோரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதுதான் ஸ்பொரான்ஜியோ ஃபோர். ஓகேங்களா, ரைட் ஆங்கிள்டு பிரான்ச்சாக இருக்கும், இதுதான் டவுனி மீடியா ஆஃப் கிரேப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பொராடிக் டிசீசஸ். ஸ்பொராடிக் டிசீசஸ் அப்படின்னா என்னென்னா லிமிட்டட் ஏரியா லொக்கேஷனில் அப்பப்போ வரும் அப்படிங்கிறது ஸ்பொராடிக் டிசீசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வீட் லூஸ்மட், அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒஸ்டிலாகோ ஸ்பீஷிஸ்னால காஸ் ஆகிற வீட் லூஸ்மட் இன்டர்னலி சீட் பான் டிசீஸ், இதுதான் வந்து ஸ்பொராடிக் டிசீஸாக இருக்குது, அப்பப்போ அங்கங்கே வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பொராடிக் டிசீசஸ். ஓகேங்களா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தந்த ஸ்லைடில் அந்தந்த எக்ஸாம்பிளுக்கான பிக்சர் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஒரு பிக்சர் கொடுத்து ரெண்டு நேம் இருந்தால் அது என்ன இதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எபிடமிக் டிசீஸில் டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப் வைன்,
ஸ்ரிங்கண்டு பெரிஸ் ஷிவலாக இருக்கும், ரொம்ப சுருங்கி போயிருக்கும் பெரிஸ் எல்லாம். லீஃப்ல அண்டர் லோயர் பார்ட் ஆஃப் லீஃப்ல வந்து டவுனி மில்டி க்ரோத் இருக்கும், டவுனி க்ரோத் இருக்கும். இதுதான் வந்து சிம்டம்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லூஸ் மட் ஆஃப் வீட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேண்டமிக் டிசீஸ். எல்லாத்துக்கும் தெரியும் பேண்டமிக் 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 அப்படின்னு. நம்ம இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட வார்த்தைகள் நம்ம ஹியூமன் லைஃப்பில் ஒரு பேண்டமிக் டிசீஸ் நமக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சு பெரிய காஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஒரு லாஸ் பெரிய லாஸை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது கோவிட்-19. இந்த கோவிட்-19 பேண்டமிக்னால அதாவது த்ரூ அவுட் த கண்ட்ரி, இங்கே அங்கே இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு. நம்ம ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் பார்த்தா த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அதை மாஸ் மார்ட்டாலிட்டி எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, எவ்வளோ பேர்த்துக்கு அந்த அஃபெக்ட் அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பேண்டமிக். மாஸ் மார்ட்டாலிட்டி நிறையா பேர்த்துக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டே வந்து காஸ் ஏற்படுத்தும். ஸோ ஆனால் ஒரு சில டிசீஸ் வந்து கண்ட்ரிக்கு மட்டும் ப்ரிவேலண்ட்டாக இருக்கும், ஒரு சிலது வேர்ல்டு ஃபுல்லாக கண்டினென்ட் ஃபுல்லாகவே வந்து பேண்டமிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பேண்டமிக் டிசீசஸ். ஹியூமனில் வெரி வெரி கிரேட் எக்ஸாம்பிள் கோவிட்-19. இதே வந்து பிளான்ட்டில் வந்து பார்த்தா லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இது ஒரு பெரிய டிசீஸ்ங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபெமைன் பற்றி நம்ம பார்த்தோம், என்னென்னா பெங்கால் ஃபெமைன் காஸ்ட் பை ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே, தட் இஸ் ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ். இது வந்து பெங்காலில் வந்து ஒரு கிரேட் ஃபெமைன் வந்துச்சு, நிறைய பேர் இதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த பேண்டமிக் டிசீஸான லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து அயர்லாண்டில் வந்து ஐரிஷ் ஃபெமைன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஃபுட் ஸ்டேபிள் ஃபுட் வந்து அங்கே பொட்டேட்டோவாக இருந்ததுனால தே கான் சர்வைவ் வித்தவுட் பொட்டேட்டோ அப்படிங்கிறதுனால மாஸ் மார்ட்டாலிட்டி அங்கேயும் ஏற்பட்டுச்சு. ஃபெமைன் வந்து பஞ்சம் வறட்சி எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படிங்கும்போது மாஸ் மார்ட்டாலிட்டி அங்கே வந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ பிளான்ட்டில் வந்து பார்த்தா த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்த லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்துச்சு அப்படிங்கும்போது மாஸ் மார்ட்டாலிட்டி இருக்கும் அந்த பிளான்ட்டில், ஓகேங்களா. இதுதான் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் காஸ்ட் பை பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். இந்த பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸும் ஊமை கோட்டாவில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஆக்கலாம், அது ஒரு ஸ்மால் ரிவிஷன் பார்த்துட்டு வரலாம். பேஸ்ட் ஆன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு எண்டமிக் டிசீஸ், எபிடமிக் டிசீஸ், ஸ்பொராடிக் டிசீஸ் அண்ட் பேண்டமிக் டிசீஸ்னு பிரிச்சிருக்கிறோம். எண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில் மாடரேட் ஆர் சிவியராக இயர் ஆஃப்டர் இயர் கண்டினியூஸாக அக்கராச்சு அப்படிங்கிறது வந்து எண்டமிக் டிசீஸ், ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் எபிடமிக் டிசீஸ் அப்படிங்கும்போது சடன் அவுட் பிரேக் வந்து கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் வைட் ஸ்ப்ரெட் ஏரியா அப்படின்னு சொன்னோம். இது வந்து எபிடமிக், இது வந்து கிரேப் வைன் டவுனி மில்டியூ. இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நோட் பண்ணிக்கோங்க. டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப் வைனுக்கு எகைன்ஸ்டாக தான் பிஎம்ஏ மில்லார்டட் வந்து போர்டோ மிக்சர், தட் இஸ் போர்டாக்ஸ் மிக்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் பைட்டோபேத்தாலஜியில் இது ஒரு மேஜர் ஈவெண்ட். ஸ்போராடிக் டிசீஸ் அப்படிங்கிறது இர்ரெகுலர் இன்டர்வெல்ல லிமிட்டட் ஏரியா லொக்கேஷனில் வந்து அப்பப்போ அங்கங்கே நடக்கும் அப்படிங்கிறது வந்து லூஸ் மட் ஆஃப் வீட் ஸ்போராடிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட் வேர்ல்டு ஆர் கண்ட்ரி இந்த எந்த ஏரியாவிலனாலும் ப்ரிவேலண்ட்டாக இருந்து மாஸ் மார்ட்டாலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸை கொடுத்தா அதுக்கு பேர் வந்து பேண்டமிக் டிசீஸஸ். நம்ம ஹியூமன் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோவிட்-19 உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது அடுத்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இனாக்குலம், இனாக்குலம் மல்டிப்ளிகேஷன் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னா
ரிசர்வாயர்ல இருந்து இனாக்குலம் வந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். இனாக்குலம் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் இனாக்குலம் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுல வந்து டிசீஸ் சைக்கிள் அந்த கிராப் சீசன்லயே ரிப்பீட் ஆகாது. ஸ்ப்ரெட்டோட ரேட், அதாவது ஸ்ப்ரெட் டிசீஸ் எவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ராட் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அப்படிங்கும்போது இனாக்குலம் மல்டிப்ளைடு செவரல் டைம்ஸ், ஒரு மினிட், இனாக்குலம் இஸ் மல்டிப்ளைட் செவரல் டைம்ஸ் டியூரிங் கிராப் க்ரோத் இன் அ சீசன். ஒரு சீசன்லே இனாக்குலம் வந்து பல டைம் மல்டிப்புள் ஆகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம கொடுத்துருக்குற அமௌண்ட்டுக்கு மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மந்தில் அப்படிங்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் வந்து ஃபைனலாக அவுட்கம் வந்து அதிகமாக இருக்கும். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தான் இனாக்குலம் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கிராப் க்ரோத் சீசன். ஒரு சீசனில் ஃபாஸ்டஸ்ட் டிசீஸ் ஸ்ப்ரெட், ஃபார் எக்ஸாம்பிள் பவுட்ரி மில்டியூ. இப்போ பவுட்ரி மில்டியூவில் வந்து கொனிடியா இருக்கிறதுனால அந்த கொனிடியா வந்து ஏர்பானாக இருக்குது, காற்றுல ஈஸியாக பறக்கும். ஸ்போஸ் கொனிடியோ ஸ்போசல் கொனிடியோ ஃபோர்ஸ் கொனிடியா எல்லாமே வந்து ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும் விண்டு மூலமாக. அதனால் இது வந்து ஒரு காம்பவுண்ட் டிசீஸ் இன்ட்ரெஸ்ட் டிசீஸாக கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் வந்து பவுட்ரி மில்டியூவோட சிம்டம். இப்படி தான் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் வந்து பவுட்ரி க்ரோத் வந்து அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் இருக்கும். இதுக்கு என்னென்ன ஸ்பீஷிஸ்னா ஆய்டியம் டை, இதில் மூணு டைப்ஸ் இருக்குது, ஆய்டியம், ஆய்டியாப்சிஸ் அண்ட் ஓவலியூராப்சிஸ் அப்படின்னு மூணு டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எரிசிபே ஸ்பீஷிஸ், எரிசிபே, எரிசிபேலையே சிக்கோரோஷியாரம், எரிசிபே பாலிகோனி, இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் வந்து காஸ் பண்ணும். இதெல்லாம் பின்னாடி அடுத்து வர கிளாஸஸில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மோனோசைக்ளிக் டிசீஸ். மோனோசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது அது அந்த பேத்தஜன் வந்து அதனோட லைஃப் சைக்கிளை சிங்கிள் சீசன்லையே கம்ப்ளீட் பண்ணிருச்சுன்னா அந்த பேத்தஜன் காஸ் பண்ணுற டிசீஸ் வந்து மோனோசைக்ளிக் டிசீஸ். இது வந்து சேச்சுரேஷன் கர்வை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வில்ட், வில்ட் அப்படிங்கிறப்ப ஃபியூசேரியம் ஸ்பீஷிஸ் எல்லாம் வந்து அதனோட லைஃப் சைக்கிளை சிங்கிள் சீசன்லேயே இட் மே கம்ப்ளீட். ஓகேங்களா. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் மோனோசைக்ளிக் டிசீஸ். தென் பாலிசைக்ளிக் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா, பேத்தஜன் வந்து லைஃப் சைக்கிளை சிங்கிள் சீசன்லேயே செவரல் டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா அது பேர் பாலிசைக்ளிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இது வந்து சிக்மாய்டு கர்வை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதே வந்து மோனோசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது சேச்சுரேஷன் கர்வையும், பாலிசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது சிக்மாய்டு கர்வையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பவுட்ரி மில்டியூ அண்டு டவுனி மில்டியூ. டவுனி மில்டியூ ஃபங்கஸ் எல்லாமே ஊமை கோட்டால் வரும். இதே வந்து பவுட்ரி மில்டியூ ஃபங்கஸ் எல்லாமே வந்து அஸ்கோமை கோட்டால் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பாலியெட்டிக் டிசீஸ். பாலியெட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே செவரல் இயர்ஸ் ரொம்ப வருஷம் எடுத்துக்கும் ஒரு லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அப்படிங்கிறது தான் பாலியெட்டிக் டிசீஸ். இது வந்து பைமோடல் கர்வ். இதே வந்து மூணுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி பார்க்கலாம். மோனோசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது லைஃப் சைக்கிளை ஒன் சீசன்லையே வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். இதே வந்து பாலிசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு சீசன்லையே செவரல் லைஃப் சைக்கிள், அதாவது செவரல் டைம்ஸ் வந்து லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது பாலிசைக்ளிக் டிசீஸ். இதே பாலியெட்டிக் டிசீஸ் அப்படிங்கும்போது ஒரு லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே செவரல் இயர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா அது பாலியெட்டிக் டிசீஸ். கர்வ் எல்லாத்துலேயும் எப்படி எப்படி இருக்கும்னா, மோனோசைக்ளிக் டிசீஸில் வந்து சேச்சுரேஷன் கர்வாக இருக்கும், பாலிசைக்ளிக் டிசீஸில் வந்து சிக்மாய்டல் கர்வாக இருக்கும், இதே பாலியெட்டிக் டிசீஸில் வந்து பயோமோடல் கர்வாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டச் எல்ம் டிசீஸ். ஓகேங்களா.
இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் அஞ்சு டிசீஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ், மோனோசைக்ளிக் டிசீஸ், பாலிசைக்ளிக் டிசீஸ் அண்ட் பாலியட்டிக் டிசீஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அப்படிங்கும்போது இனாக்குலம் வந்து ஒரு கிவன் க்ராப் சீசனில் ஃபிக்ஸ்டு இனாக்குலமாக இருக்கும், ஸ்ப்ரெட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு டிசீஸ் சைக்கிள் ரிப்பிட்டேஷன் மறுபடியும் அதே க்ராப் சீசனில் நடக்காது அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்னா வந்து செவரல் டைம்ஸ் வந்து ஒரு க்ராப் க்ரோத் சீசனில் வந்து இனாக்குலம் மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான், ஏர்பான் கொனிடியா மூலமாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பவுடரி மில்டியூ வந்து எக்ஸாம்பிளாக சொன்னோம். இதே வந்து மோனோசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது வில்ட்டு, பாலிசைக்ளிக் டிசீஸ் அப்படிங்கிறது பவுடரி மில்டியூ அண்ட் டவுனி மில்டியூ. இதே வந்து பாலியட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது டச் எல்ம் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் காசுவல் ஆர்கானிசம்ஸ், என்னெல்லாம் காசுவல் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபிகேஷன். ஃபங்கல், ஃபங்கஸ் வந்து காசுவல் ஆர்கானிசம் அப்படின்னா ஃபங்கல் டிசீஸ் என்னென்னா டேம்பிங் ஆஃப். டேம்பிங் ஆஃப்க்கு வந்து என்னென்னா பித்தியம் அஃபானிடெர்மேட்டம் ஆர் பித்தியம் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லலாம். இதில் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் த்ரீ டைப்ஸ் இருக்குது, ஆய்டியம், ஆய்டியாப்சிஸ் அண்ட் ஓவலியூராப்சிஸ் அப்படின்னு மூணு டைப்ஸ் இருக்குது. டவுனி மில்டியூலையும் நிறையா இது இருக்குது, பெரனோஸ்கிளீரோஸ்போரா, ஸ்க்ளீரோஸ்போரா, பிளாஸ்மோபேரா, இந்த மாதிரி ஷூடோ பெரனோஸ்போரா அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே மேஜர் ஜீனஸாக இருக்குது. அடுத்தது பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கும்போது சிட், நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் அதாவது லெஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் தந்திருக்கேன். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி போக போக எதெல்லாம் ஃபங்கல் டிசீஸ், எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், எதெல்லாம் வைரல் டிசீஸ், எதாவது ஃபைட்டோபிளாஸ்மா, எது ஸ்பைரோபிளாஸ்மா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாக்டீரியல் டிசீஸ் வந்து சிட்ரஸ் கேன்கர், சிட்ரஸ் கேன்கர் ஒரு ஜாந்தோமோனாஸ் ஸ்பீஷீஸில் வர்றதெல்லாமே வந்து பாக்டீரியல் தான். பாக்டீரியல் லீஃப் பிளைட், சாந்தோமோனாஸ் ஒரைசே, எர்வீனியா கரட்டோவோரா அப்படின்னு சொல்லுவோம், கேரட், சாஃப்ட் ராட். அடுத்தது வைரல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ் அப்படிங்கும்போது ரைஸ் துங்குரோ, ரைஸ் துங்குரோ டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட். வைரஸ் டிசீஸ் எல்லாமே வந்து தானாக வைரஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து எனி டைப் ஆஃப் வெக்டார், எனி கைண்ட் ஆஃப் வெக்டார் இருந்தால் தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. இப்போ வைரஸ்க்கு எப்போவுமே வந்து ஒரு வெக்டார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் துங்குரோவுக்கு வந்து கிரீன் லீஃப் ஹாப்பர், நிலப்பர்வதா லூஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான். நிலப்பர்வதா லூஜன்ஸ் வந்து ஒரு வைரல் டிசீஸ் டிசீஸ்க்கான ஒரு காஷுவல் ஆர்கானிசம் வெக்டார் தான். அது வந்து ஸ்டன்ட் டிசீஸ்க்கு எல்லாமே அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ரைஸ் துங்குரோவுக்கு வந்து நிஃபோட்டிக்ஸ் வைரசன்ஸ் அப்படிங்கிற கிரீன் லீஃப் ஹாப்பர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் வெக்டராக இருக்குது. பனானா பன்ச்சி டாப் வைரஸ், பனானா பன்ச்சி டாப் வைரஸ்க்கு பிளாக் எஃபிட், தட் இஸ் கால்ட் பென்டலோனியா நைக்ரோ நர்வோசா, இதை ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பனானா பன்ச்சி டாப் வைரஸ் அண்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸும் ஒரு வைரஸ் பான் டிசீஸ் தான். அடுத்தது வைராய்டு டிசீஸ், வைராய்டு அப்படிங்கிற ஒரு வைரஸோட மாடிஃபிகேஷன் தான் வைராய்டு. இந்த வைராய்டு வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைராய்டு, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஐடென்டிஃபைடு வைராய்டு டிசீஸ் அப்படிங்கிறது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைராய்டு. அடுத்தது கோகனட் கடாங் கடாங் வைராய்டு அப்படிங்கிறது வந்து டிசீஸ் காஸ்ட் பை த வைராய்டு, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் வைராய்டு. ஓகேங்களா, அடுத்தது ஆல்கல் டிசீஸ், ஆல்கல் டிசீஸில் கோவா ரெட் ரஸ்ட், ரஸ்ட்டு ஜென்ரலாக ரஸ்ட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ். இதே வந்து ஆல்கல் ரஸ்ட்டு அதாவது ரெட் ரஸ்ட் அப்படிங்கிறது ஆல்கல் டிசீஸ், கோவாவில் வரும் ரெட் ரஸ்ட். செஃபலுரஸ் ஸ்பீஷிஸ் வந்து காஸ் பண்ணும். அடுத்தது ஃபைட்டோபிளாஸ்மல் டிசீஸ் அப்படிங்கிறது லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், சிசாமம் ஃபில்லோடி,
இதெல்லாமே வரும். லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சாலி ஃபைட்டோபிளாஸ்மல் டிசீஸ்க்கும் வந்து வெக்டார் இட்ஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. வெக்டார் தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சாலுக்கும் சாமம் ஃபிலோடி ரெண்டுக்குமே லீஃப் காப்பர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சாலுக்கு வந்து செசிட்டிஸ் ஃபைசிட்டிஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் செசாமம் ஃபில்லோடிக்கு ஒராஷியஸ் அல்பிசிங்டஸ் அப்படிங்கிற லீஃப் காப்பல் தான் ரெஸ்பான்சிபிள். செசாமம் ஃபில்லோடினால் விச்சஸ் ப்ரூம் சிம்டம் வரும், ஓகேங்களா. அடுத்தது ஸ்பைரோபிளாஸ்மல் டிசீஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன டிசீஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் சிட்ரஸ் டபான் டிசீஸ், இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பைரோபிளாஸ்மல் டிசீசஸ் தான். அடுத்தது அடுத்த டைப் கிளாஸிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பேஸ்ட் ஆன் காஸ்மல் ஆர்கானிசம் ஃபங்கல் பாக்டீரியா வைரஸ் வைராய்டு ஆல்கல் ஃபைட்டோபிளாஸ்மா அண்ட் ஸ்பைரோபிளாஸ்மா அப்படிங்கிற ஆர்கானிசம் வச்சு அது என்னென்ன டிசீஸை காஸ் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தட் இஸ் ஃபிசியோஜெனிக் டிசீஸ் ஆர் நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் ஆர் ஏபயாட்டிக் டிசீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டிசீஸ் அப்படின்னா போரான் டெஃபிஷியன்சினால பிளாக் டிப் ஆஃப் மேங்கோ, இது வந்து அந்த பிளாக் டிப் ஆஃப் மேங்கோ வந்து போரான் டெஃபிஷியன்சினாலையும் வரும். இன்னொரு காரணம் என்ன, இந்த செங்கல் சூளை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாஸில் வந்து பிரிக்லின்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கிற மேங்கோ ட்ரீஸ்லேயுமே வந்து போரான் டெஃபிஷியன்சி தட் இஸ் பிளாக் டிப் ஆஃப் மேங்கோ வந்து வரும். அடுத்து ஜிங்க், கைரா டிசீஸ் இன் ரைஸ் ஒயிட் டிப் ஆஃப் மெய்ஸ், இதெல்லாமே ஜிங்க். மாலிப்டினம் விப் டெயில் ஆஃப் காலிஃப்ளவர். அடுத்தது கால்சியம் பிளாசம் இன் ட்ராட் ஆஃப் டொமேட்டோ. மேங்கனீஸ் ஃபஹலா பிளைட் ஆஃப் சுகர் கேன். நைட்ரஜன் ரெட் லீஃப் இன் காட்டன். அடுத்தது காப்பர் வித்தர் டிப் ஆஃப் ஆப்பிள். அடுத்தது அயன் கிரீன் நெட்டிங் இன் சிட்ரஸ். மெக்னீஷியம் சாண்ட் ரவுண்ட் டிசீஸ் இன் டொபாக்கோ, இதெல்லாம் தான் வந்து நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ். நெக்ஸ்ட் லேட்ரோஜெனிக் டிசீசஸ். லேட்ரோஜெனிக் டிசீசஸ் அப்படின்னா என்னென்னா பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஏதாவது ஒரு நியூ டிசீஸை காஸ் பண்ணுச்சு ஆர் இருக்கிற டிசீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து லேட்ரோஜெனிக் டிசீசஸ். எஃபெக்ட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல், நாம் ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னு ஒரு ஸ்ப்ரே பண்ணுறோம், அந்த ஸ்ப்ரேனால் நமக்கு கிடைக்கிற பேட் ரிசல்ட் தட் இஸ் நியூ டிசீஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த ப்ரீவியஸ்லி ப்ரெசன்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து லெட்ரோஜெனிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜினப் வந்து டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸை வந்து குறைக்கும் பட் பவுடரி மில்டியூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று குக்கர் பிட்ஸ் ரோஸ் டொபாக்கோ இதில் எல்லாம் வந்து மேக்ஸிமம் சல்ஃபர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சல்ஃபர் ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாம் வந்து சல்ஃபர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்கும், ஃபைட்டோ டாக்ஸிசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேராசிட்டிசம். பேராசிட்டிசம்னால என்னென்ன டிசீஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேராசிட்டிசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ளிகேட் பேரசைட் ஆர் பயோட்ரோப்ஸ். பயோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்டையர்லிக் ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஃபுட் நியூட்ரியன்ஸ்க்காக வந்து அது ஃபுல்லாகவே வந்து லிவிங் ஆர்கானிசம் மட்டுமே சார்ந்திருக்கும். இது வந்து லிவிங் ஆர்கானிசம் இல்லைன்னா இது உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆப்ளிகேட் பேரசைட் ஆர் பயோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிளாஸ்மோ பேரா ஸ்பீஷிஸ், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ், இது என்னோட ஸ்பொராஞ்சியோ ஃபோர்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்டு ஸ்பொராஞ்சியோ ஃபோர்ஸ். ஸ்பொராஞ்சியோ ஃபோர்ஸ்னால் என்ன, ஜூஸ் போஸ்ட் பியரிங் ஃபோர்ஸ் அந்த ஸ்டாக், ஜூஸ் போஸ்ட் பியரிங் ஸ்டாக் தான் வந்து ஸ்பொராஞ்சியோ ஸ்போர்ஸ், ஓகேங்களா. அடுத்தது சாப்ரோபைட் அப்படின்னா டெட் அண்ட் டீகேட் மேட்டரில் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸை எடுத்துருச்சுன்னா அது வந்து சாப்ரோபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபஸ் ஸ்பீஷிஸ், ரைசோபஸ் எல்லாமே வந்து அழுகின ஒரு பொருளில் தான் வந்து சர்வைவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேக்குல்டேட்டிவ் பேராசைட், ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி நான் சொல்லித்தர பாருங்கள்.
ஃபேக்குல்டேட்டிவ் பேரசைட், பேரசைட் அண்ட் சாப்ரோபைட், இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபேக்குல்டேட்டிவ் பேரசைட் அப்படிங்கும்போது என்ன டெர்மினாலஜி அந்த வேர்டில் இல்லையோ அதுதான் ஒரிஜினலாக இருக்கும். அதாவது ஃபேக்குல்டேட்டிவ் பேரசைட் அப்படிங்கும்போது இட் இஸ் அ ஒரிஜினலி சாப்ரோபைட், ஆனால் சர்டைன் கண்டிஷனில் ஃபேக்குல்டேட்டிவ் அதாவது இட் இஸ் பேரசைட்டிக்காக மாறும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பித்தியம். பித்தியம் காசிங் என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? டேம்பிங் ஆஃப். ஓகேங்களா? டேம்பிங் ஆஃப் அப்படிங்கும்போது சீட்லிங் ஸ்டேஜ்லேயே சீட்லிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். இது ஒரு சாயில் பர்ன் டிசீஸ்னு கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதே வந்து ஃபேக்குல்டேட்டிவ் சாப்ரோபைட் அப்படிங்கும்போது இட் இஸ் ஒரிஜினலி எ பேரசைட். ஏன்னா ஃபேக்குல்டேட்டிவ் சாப்ரோபைட் அப்படிங்கும்போது அதில் பேரசைட்டுங்கிற வேர்டு இல்லை, அதனால ஒரிஜினலி பேரசைட் பட் சர்டைன் கண்டிஷனில் சாப்ரோபைட்டை ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பைட்டோப்தோரா அண்ட் வெஞ்சுரினா, வெஞ்சுரினா இந்த இதெல்லாம் சொல்லலாம். ஃபைட்டோப்தோரா வந்து லெட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அண்டு நிறைய சீட்லிங் பிளைட் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் காஸ் பண்ணும். அடுத்தது வெஞ்சுரினா இனிக்வாலிஸ், தட் இஸ் இது வந்து ஆப்பிள் ஸ்கேப் வந்து காஸ் பண்ணும். ஆப்பிள் ஸ்கேப் வந்து காஸ்டு பை வெஞ்சுரினா இனிக்வாலிஸ். அடுத்தது நெக்ரோட்ரோப் ஆர் பெர்த்தோட்ரோப்ஸ் அப்படின்னா என்னென்னா டெட் டிஷ்யூஸ் ஆஃப் லிவிங் ஹோஸ்ட். எந்த லிவிங் ஹோஸ்டில் வந்து டெட் டிஷ்யூஸ் இருக்கோ அந்த டெட் டிஷ்யூஸில் இருந்து நியூட்ரியன்ட் எடுத்துருச்சுன்னா அது வந்து நெக்ரோட்ரோப் ஆர் பெர்த்தோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஸ்க்லிரோஷியம் ராட்ஸி. ஓகே, அதாவது பேஸ்ட் ஆன் பேராசிட்டிசம் வச்சு எப்படியெல்லாம் நியூட்ரியன்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபிகேஷன் ஆப்ளிகேட் பேரசைட் ஆர் பயோட்ரோப்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா அது பிளாஸ்மோ பேரா ஸ்பீஷிஸ் தட் இஸ் ஆப்ளிகேட் பேரசைட். இதே வந்து சாப்ரோபைட் அப்படிங்கிறது டெட் அண்ட் டீகேட் மேட்டர்லேருந்து தான் அதனால் ஃபுட்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது வந்து சாப்ரோபைட். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ரைசோபஸ் ஸ்பீஷிஸ். அடுத்தது ஃபேக்குல்டேட்டிவ் பேரசைட் அப்படிங்கும்போது இட் இஸ் ஒரிஜினலி சாப்ரோபைட் பட் சாப்ரோபைட் இல்லாத போது இட் கேன் ஆக்ட் அஸ் பேராசைட். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பித்தியம். ஃபேக்குல்டேட்டிவ் சாப்ரோபைட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரிஜினலி பேரசைட் பட் பேரசைட் தட் இஸ் லிவிங் ஹோஸ்ட் இல்லாத டைமில் டெட் ஆர்கானிசம்ஸ்லேருந்து இட் கேன் அப்டேக் த நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்குல்டேட்டிவ் சாப்ரோபைட். எக்ஸாம்பிள் ஃபைட்டோப்தோரா அண்ட் வெஞ்சுரியானா. அடுத்தது நெக்ரோட்ரோப் ஆர் பெர்த்தோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்கானிசம்ஸ் அப்டைன் நியூட்ரியன்ட் ஃப்ரம் டெட் டிஷ்யூஸ் ஆஃப் லிவிங் ஹோஸ்ட். லிவிங் ஹோஸ்டில் இருக்கிற டெட் டிஷ்யூஸ்லேருந்து நியூட்ரியன் எடுத்துருச்சுன்னா அது பேர் நெக்ரோட்ரோப் ஆர் பெர்த்தோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஸ்க்லிரோஷியம் ராட்ஸி. ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீசஸில் வந்து பிளான்ட் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்லாம் லோக்கலைஸ்ட் டிசீசஸ் அண்ட் சிஸ்டமிக் டிசீசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பெர்பியூட்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது சாயில் பாண்ட் டிசீசஸ் சீட் பாண்ட் டிசீசஸ் அண்ட் ஏர்பாண்ட் டிசீசஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது எண்டமிக் டிசீஸ் எபிடமிக் டிசீஸ் ஸ்பொராடிக் டிசீஸ் அண்ட் பேண்டமிக் டிசீஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இனாக்குலம் மல்டிப்ளிகேஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் மோனோசைக்ளிக் டிசீஸ் பாலிசைக்ளிக் டிசீஸ் பாலியட்டிக் டிசீஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது காசுவல் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன வச்சு கிளாஸிஃபை பண்ணோன்னா ஃபங்கல் பாக்டீரியா வைரஸ் ஃபைட்டோபிளாஸ்மா வைராய்டு ஆல்கல் அடுத்தது ஸ்பைரோபிளாஸ்மா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது டிஃபிஷியன்சி மினரல் டிஃபிஷியன்சி வச்சு கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது லேட்ரோஜெனிக் டிசீஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதாவது பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல் வந்து ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்னொரு டிசீஸையோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற டிசீஸோட ரேட்டையோ இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து லேட்ரோஜெனிக் டிசீஸ்ன்னு பார்த்தோம். அடுத்து பேராசிட்டிசம் வச்சு கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம் என்னென்னா ஆப்ளிகேட் பேரசைட் அடுத்தது சாப்ரோபைட் அடுத்தது ஃபேக்குல்டேட்டிவ் பேரசைட் ஃபேக்குல்டேட்டிவ் சாப்ரோபைட்
நெக்ரோட்ரோஃபார் பெர்த்தோட்ரோப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் ஆல் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ். ஓகே, இதை இன்னும் ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து நம்ம இதை பற்றியான டீட்டெயில்டு பிளான்ட் பெத்தாலஜி பேசிக்ஸ் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். கிளாஸிஃபிகேஷன் இதோட அப்படியே கண்டினியூஷன் டீட்டெயில்டாக எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம், கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நபார்ட் நார்ம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் நாங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 100 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் எல்லாமே போல்ட் வேர்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே போல்டாக இருக்கும். லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அண்டு நபார்ட் நார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற கிளாஸோடைய வீடியோஸும் பிளேலிஸ்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் சீ இன் நெக்ஸ்ட் செஷன்.